பொண்டாட்டி கூட ஷாப்பிங் போனா அந்த பைய தூக்கிட்டு, அவங்க வேலைக்கு போனா வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு, என்னைக்காச்சும் ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு போனா எட்டி எட்டி உதைக்கிற பொண்டாட்டிங்க கிட்ட பல நாளா கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்க ஆம்பளைங்க அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் வீடியோவா எடுத்து போட்டு அதை சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு ரோஷம் உள்ள மனுஷன் மாட்டிக்காம எப்படி பொண்டாட்டிய இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்குறாருன்ற இந்த வீடியோ தான் இப்ப அப்பாவி ஹஸ்பண்ட்ஸ் மத்தியில ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதுல அந்த ஹஸ்பண்ட் என் புருஷன் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கேட்காமலே வாங்கி தருவார்னு சொல்ற அளவுக்கு பொண்டாட்டி மனசுல ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சிட்டு அவங்கள பழிக்கு பழியும் வாங்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கிறாரு நம்ம தியாக தலைவன். இதுல ஹைலைட் என்னன்னா இவர் கொடுக்கிற அந்த ரொம்பவே சுத்தமான பொருளெல்லாம் சாப்பிட்டு அந்த அம்மாக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பில்லு கட்ட போறதும் அவர்தான்றது அந்த அப்பாவி ஹஸ்பண்ட் மறந்துட்டாரு போல. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்ற மாதிரி வீட்டுலதான் பொண்டாட்டி தொல்லன்னு வெளிய வேலைக்கு போனாலும் நம்ம புள்ளிங்கோஸ் பண்ற கொடுமை வேற லெவல்னே சொல்லலாம். ஏண்டா உங்க அட்ராசிட்டிஸ்க்கு ஒரு அளவே இல்லையாடான்னு யோசிக்க வைக்குது இந்த வீடியோ. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரோன்னு தெரியும், பட் இது அதுக்கும் மேலன்னு தான் சொல்லணும். ஸ்கூல்ல டீச்சர் அடிச்ச காண்டா இல்ல வீட்டுல அப்பா அடிச்ச காண்டான்னு தெரியல, அவங்க கிட்ட காட்ட முடியாம சிவனேன்னு ட்ரெயின்ல கதை ஓரமா காத்து வாங்கிட்டு போறவங்க மேல தண்ணியை எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க இந்த அடாவடி புள்ளிங்கோஸ். இதை பார்த்த நெட்டிசன்ஸ் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதால குழு குழுன்னு டிராவல் பண்ணட்டோன்னு இந்த சேவையை செய்யறாங்களோன்னு இந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில அல்ட்ரா லெஜண்ட்ஸ் இவங்களுக்காச்சும் ட்ரெயினை வாஷ் பண்ணணும்னு தோணுச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.